பாக்க போறது பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியத்துல நமக்கு தெரியாத வைத்தியத்தை பாட்டி நமக்காக டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு என்ன வைத்தியம் சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகள், அதாவது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகள், அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு சளி வந்ததுனால என்ன ஆகும்னா ஜுரம் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி டைமில் சளி போனாலே அவளுக்கு ஜுரம் தானாக போயிடும். அந்ததுனால இந்த சளி போகிறதுக்காக மருந்து இப்போ சொல்கிறேன். இந்த சளியை போக்கணும்னா அவளுக்கு குழந்தையாக இருக்கிறதுனால அதுகளுக்கு சொல்ல தெரியாது தலையை வலிக்கிறதுன்னு கூட. ஆனால் நொய் நொய்னு அழுதுண்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி மூஞ்சிலாம் ரெட்டிஷாக ஆன மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுனாலே சளி இருந்து அந்த மாதிரி இருந்தாலே அவளுக்கு ஃபீவர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நான் இந்த சொல்ல போகிற இந்த மருந்தை செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு பத்தா போட்டேன்னா கண்டிப்பாக சளியும் போகும், ஜலதோஷம் போகிறதோடு இல்லாத அந்த ஜுரமும் இறங்கிடும். தலைவலிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது, குழந்தைக்கும் தெரியாது. அழும் பத்தியெல்லாம் அந்த தலைவலி போகிறதுனால இந்த சினுக்கு சினுக்குன்னு அழறதையும் நிறுத்திடும். தலைவலினால்தான் அழும், அந்த தலைவலி போனால் அழுகை நிறுத்திட போகிறது குழந்தை. அதனால் இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேட்டுண்டு நிதானமாக குழந்தைக்கு செய்யுங்க. அதாவது சீமை ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு ஓடுங்கிறது இப்படி கவுத்து கவுத்து இருக்க மாதிரி இருக்கும், அப்படி இருக்கல, அந்த ஓடு சொல்லலை, சீமை ஓடுன்னு ஒன்று இருக்குது. அந்த சீமை ஓடை எடுத்து தாய்ப்பால் விட்டு அம்மியில் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கணும். இழைச்சேன்னா அந்த சீமை ஓடும் அந்த தாய்ப்பாலுமா சேர்ந்து ஒரு கூழ் கிடைக்கும். அந்த அதாவது அதை வந்து ஒன்று சந்தனக்கல்லில் தான் இழைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அம்மியில் அரைக்கிறீங்கன்னா அம்மியை ரொம்ப சுத்தமாக வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி செய்யுங்கோ. அந்த மாதிரி குழைச்சிட்டு அதை எடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். எடுத்து அதை அந்த 2-3 ஸ்பூன் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா அதை குழந்தைக்கு நெத்தியில் பத்தா போடணும். ஆனால் அந்த 10 போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். ஏன்னா கண்ணில் விழுந்துடக்கூடாது, மூக்கில் இறங்கிடக்கூடாது, காது வழியாக உள்ளே போயிடக்கூடாது. இதெல்லாம் கவனமாக வச்சுட்டு அந்த குழந்தைக்கு நெத்தியில், ஏன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைன்னு சொன்னாலே அது ரொம்ப ரொம்ப பிஞ்சு குழந்தை தான், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது கையால் தொட்டு மூக்கிலையோ வாயிலையோ கண்ணிலையோ வச்சுட்டுருலாம். அதனால் அதையும் கவனிச்சுக்கணும் நீங்கள். அந்த உஷாராக இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இதை செய்யணும். சீமை ஓட்டை தாய்ப்பாலில் இழைச்சி போடணும். இப்போ சப்போஸ் தாய்ப்பால் இல்லாதவா கூட இருக்கா, அப்படி சப்போஸ் தாய்ப்பால் இல்லைன்னா 100% தாய்ப்பால் தான் வேணும். அப்படி தாய்ப்பால் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் பசும்பாலில் பண்ணுங்க. ஆனால் பசும்பாலுங்கிறது ஒரிஜினல் பசும்பாலாக தான் இருக்கணும். அதை காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்ட பிறகு அதை இந்த மாதிரி போட்டு குழைங்க. குழைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டே இல்லையா, அதை அந்த குழந்தைக்கு புருவத்திலலாம் இறங்காமல் கண்ணில் படாமல் நெத்தியில் மட்டும் பட்டையாக 10 போடுங்க. மூக்கிலலாம் இறக்கக்கூடாது, கவனமாக போடுங்க. கொஞ்சமாக எடுத்து மெதுவாக நிதானமாக போடுங்க. அது கொஞ்சம் காஞ்ச பிறகு திருப்பியும் மீதி இருக்கிறதையும் அதில் போட்டு விடுங்க. அது மாதிரி ஒரு 2-3 தரம் அது காய காய நீங்கள் அது போட்டால் கூட ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த அளவுக்கு போதும், அதுக்கு மேலெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி அந்த பத்தை போட்டுட்டு அது காஞ்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஜுரமும் இறங்கும், அந்த சளி இல்லாமல் இருக்காது. சளினால தான் ஜுரம் வரும், தலைவலி வரும், எல்லாமே அந்த சளியும் இருக்காது. இப்போ அதை நெத்தியில் போடுற மாதிரியே இந்த நெஞ்சுக்குழி மார் இருக்கு இல்லையா, அந்த மார்பகத்துலேயும் கொஞ்சம் தடவி விடலாம். அதே போல் நெஞ்சுக்குழிலையும் தடவி விடலாம். இந்த 3 இடத்துலையும் போட்டுட்டு அது காஞ்ச பிறகு கவனம் இல்லாமல் விட்டுடாதீங்கோ. கையோட குழந்தைக்கு அதை வெந்நீர் தண்ணியை குளிர வச்சு அந்த தண்ணியில் துணியை நினச்சி மெதுவாக நிதானமாக தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா குழந்தைக்கு தண்ணியை விட்டு அலசும் மூஞ்சி அலமினேல்னா அதில் கண்ணில் கிண்ணில் போயிடுச்சுன்னா புறைய கண் எரிச்சல் வந்துடும், மூக்கில் போயிடுச்சுன்னா மூக்கு புறையேறிடும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே மூச்சு உள்ள திணறின்னு இருக்கும், இதை வேறு மூக்கில் ஏற்றிட்டேன்னா ரொம்பவே திணறிடும் குழந்தை. அதனால் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு தான் பெண்கள் நம்ம செய்யணும். அதனால் பொறுமையாக நிதானமாக டைம் இருக்கும்போது செய்யுங்க. டைம் இல்லாமல் அவசர அவசரமாக வேறு ஒரு காரியம் செய்யணும்னு இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால் நிதானமாக செய்யுங்க. கண்டிப்பாக அந்த சளியும் ஜலதோஷமும் இரும்பலும் இல்லாமல் குழந்தை நல்லா ஆகிடும். இது வந்து உள்ளுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல, மேல் பூச்சி தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பயன் அடைவீங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பாய். உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எங்கேயும் சமையல், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரவாயில், சென்னை 95, அல்லது feedback@captainmedia.in என்ற மின்னஞ்சலுக்கும் அனுப்பலாம்.